நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அசிடிட்டி ஆஃப் காபாக்சிலிக் ஆசிட். ஸோ ஒரு காபாக்சிலிக் ஆசிட் வந்து அயனிசேஷன் நடக்குது. ஸோ அயனிசேஷன் நடந்து ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆர் சிஓஓ மைனஸும் ஹச் பிளஸ் அயானும் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஆர் சிஓஓ மைனஸ் நம்ம என்ன சொல்றோம், கார்பாக்சிலேட் அயானும் புரோட்டானும் கிடைக்குது. ஸோ எந்த ஒரு காம்பவுண்ட் வந்து ஈஸியாக அதோட ஹச் பிளஸ் வந்து வெளில வந்து கொடுக்குதோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கார்பாக்சிலேட் அயானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது, ஸோ இங்க வந்து கார்பன் கிட்ட கொடுத்துருது. ஸோ இப்ப இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அகைன் இங்க டபுள் பாண்டா இருக்கிறது, ஸோ அதோட எலக்ட்ரான்கிட்ட இந்த ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துருது. ஸோ அதான் இங்க ஓ மைனஸ். ஸோ அதுதான் வந்து ரெசனன்ஸ்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கார்பாக்சிலிக் ஆசிட், ஒரு ஆசிடோட ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுதணும், கேஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆர் சிஓஓஹெச் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து எழுதிருக்காங்க. ஸோ ஆர் சிஓஓ மைனஸ் அது வந்து ஹச் த்ரீ ஓ பிளஸ்ஸாக வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு கேஏ வேல்யூ எழுதுனா நம்ம எப்படி எழுதணும், ஸோ ப்ராடக்ட் டிவைடட் பை த ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட் சைடு வந்து என்னென்ன இருக்குது, ஆர் சிஓஓ மைனஸ் அண்ட் ஹச் த்ரீ ஓ பிளஸ் டிவைடட் பை ரியாக்டன் சைடு வந்து ஆர் சிஓஓஹெச் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து எழுதுறோம். So the dissociation constant is generally called the acidity constant. So appa ka value nam eppadi sollam, acidity constant. So namakku ka value vandu adhigama irundhuchuna so adha vandu nam enna solrom, stronger the acid. So and the acid vandu romba stronger appdi solrom. ஸோ நம்ம ஆசிடோட ஸ்ட்ரென்த் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை வேற எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிகேஏ வேல்யூ மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ பிகேஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கேஏ. ஸோ அப்ப கேஏ வேல்யூ அதிகமா இருந்து பிகே வேல்யூ கம்மியா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அப்ப இந்த டேப்லெட் காலம்ல வந்து பார்த்தோம்னா, ஸோ பிகே வேல்யூ கம்மியா இருந்தா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், பிகே வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து வீக் ஆசிட். ஸோ அப்ப இந்த டேப்லெட் காலம்ல எதுக்கு வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, 0.64 தட் இஸ் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஸோ அப்ப பிகே வேல்யூ கம்மியா இருந்தா இது வந்து என்னது, ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அண்ட் தென் இந்த டேப்லெட் காலம் வந்து பார்த்தோம்னா எதுக்கு வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, ஸோ ப்ரோபியானிக் ஆசிட். ஸோ அப்ப இந்த ப்ரோபியானிக் ஆசிட் வந்து என்னது, வீக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூன்ஸ் ஆன் தி அசிடிட்டி ஆஃப் த காபாக்சிலிக் ஆசிட். ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் அல்கைல் குரூப் டிக்ரீசஸ் த அசிடிட்டி. ஸோ இப்போ ஸோ மூணு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃபார்மிக் ஆசிட், ஸோ அசிட்டிக் ஆசிட் அண்ட் த ப்ரோபியானிக் ஆசிட். ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து அசிடிட்டியை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த த்ரீ காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களே, ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட்னா வந்து என்ன அர்த்தம், இந்த ப்ரோபியானிக் ஆசிட்ல ஸோ அப்போ இங்கே மெத்தில் அல்கைல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தா அது வந்து என்ன பண்ணும், ஸோ அதோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் கிட்ட கொடுக்கும். சோ ஆக்சிஜன் இஸ் தி ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லையா, சோ அது வந்து என்ன பண்ணும், அது பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும். சோ அப்ப இங்க இருக்கிற மெத்தில் குரூப்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும், சோ அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆக்சிஜன் கிட்ட கொடுக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இந்த ஆக்சிஜனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாகும். ஸோ அதிகமாகும் போது இந்த பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணும், இந்த புரோட்டானை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும், ஈஸியா வந்து வெளில விடாது. ஸோ அண்ட் தென் இதுல வந்து இதுல ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கனால இங்க எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரு அல்கைல் குரூப் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து இந்த சிஹெச் த்ரீயோட எலக்ட்ரான்ஸை ஆக்சிஜன் கிட்ட கொடுக்கும். ஸோ அந்த புரோட்டான் வந்து வெளில விடாது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஸோ அல்கைல் குரூப் இல்லை, வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ ஹைட்ரஜனை வெளில விட்டாதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆசிட், ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்க வந்து கம்மி இங்க வந்து ஹச் பிளஸ் வந்து என்ன ஆகாது, ஸோ ஹச் பிளஸ் ஃபார்மிக் ஆசிட்ல வெளில போயிடும். அசிட்டிக் ஆசிட்ல பார்க்கும்போது அதை விட ஸோ கம்மியா இருக்கும். ப்ரோபியானிக் ஆசிட்ல ஹச் பிளஸ் வந்து வெளில போகாது. ஸோ பிகாஸ் ஸோ இங்க வந்து மோர் பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து நடக்கிறதுனால ஸோ ஹச் பிளஸ் அயான் வந்து ஈஸியா வெளில போகாது. ஸோ அதனால இதோட அசிடிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சப்ஸ்டிடியூன் இன்க்ரீசஸ் த அசிடிட்டி. ஸோ இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், அல்கைல் குரூப்னா பிளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ அப்போ இதில் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ல வந்து என்ன பார்க்குறோம், ஸோ இப்போ ஃப்ளூரின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து என்னன்னா ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அப்போ என்ன பண்ணும், இதுக்கு வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸை ஸோ ஃப்ளூரின் குளோரின்லாம் வந்து என்ன பண்ணும், அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அட்ராக்ட் பண்ணும்போது இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்க பாண்ட் வந்து வீக் ஆகி ஸோ ஹச் பிளஸ் வந்து ஈஸியாக வெளில போயிடும்.
சோ அப்ப எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமோ சோ அதுல இருந்து ஈஸியா வந்து ஹச் பிளஸ் வந்து வெளில போயிடும். சோ அப்ப ஃபுளூரின் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தேன் த குளோரின், அண்ட் தென் குளோரினும் ப்ரோமினும் கம்பேர் பண்ணா குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தேன் த ப்ரோமின். சோ அண்ட் தென் ப்ரோமினியும் அயோடினும் கம்பேர் பண்றோம், சோ ப்ரோமின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தேன் தி அயோடின். சோ அப்ப ஃபுளூரின்ல வந்து பார்க்கும்போது சோ எலக்ட்ரான் வித் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம், சோ அதுல இருந்து ஹச் பிளஸ் அயன் வந்து ஈஸியா வந்து வெளில போயிடும். சோ அப்ப இதுக்கு வந்து அசிடிட்டி வந்து அதிகம். சோ நெக்ஸ்ட் வந்து இதே த்ரீ டைம்ஸ் இருக்கிற மாதிரி சிசிஎல் த்ரீ தென் சிசிஎல் டூ சிஹெச் டூ சிஎல் டூ சிஹெச் த்ரீ, சோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம். சோ இப்ப இதுல வந்து பாக்கோம்னா ஹாலைட் குரூப் வந்து அதிகமா இருக்கு. சோ ஹாலைட் குரூப் அதிகமா இருக்குன்னா என்ன ஆகும், சோ அப்ப அந்த இன்னும் அதிகமா அந்த ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். சோ அப்ப ஈஸியா வந்து ஒரு ஹச் பிளஸ் அயன் வந்து ஈஸியா வெளில போயிடும். சோ அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது ஹச் பிளஸ் வந்து இதுல இருந்து ஈஸியா வெளில போயிடும். சோ அப்ப இதுல ரெண்டு குளோரின் தான் இருக்கு. சோ அப்ப சிசிஎல் த்ரீயை விட சிசிஎல் டூல வந்து கம்மியா, சோ அந்த வந்து ஹைட்ரஜன் வெளில போற கெபாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அண்ட் தென் இந்த சிசிஎல் சிஹெச் டூல அதை விட கம்மியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து த எஃபெக்ட் ஆஃப் வேரியஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆன் த அசிடிட்டி ஆஃப் த காம்பாக்சிலிக் ஆசிட். சோ அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து சோ அதிகமா இருந்துச்சுன்னா சோ அதுக்கு வந்து அசிடிட்டி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த குரூப் வைஸ் தான் பார்க்கும்போது சோ என்ஓ டூக்கு வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இது வந்து அதிகம். சோ அப்ப இந்த குரூப் என்ஓ டூ குரூப் வந்து பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அசிடிட்டி அந்த காம்பாக்சிலிக் ஆசிடிட்டி வந்து அசிடிட்டி வந்து அதிகமா இருக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் த காம்பாக்சிலிக் ஆசிட். சோ ஒரு காம்பவுண்ட்ல வந்து சோ ஆசிடுக்கு பதிலா சிஓஓஹெச் இருக்கு இல்லையா, சோ அந்த ஓஹெச் வந்து சிஎஸ் சிஎல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், ஆசிட் குளோரைடு. சோ அப்ப இங்க சிஓஹெச் குரூப்ப சிஎல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. சோ வி ஆர் காலிட் அஸ் தி சோ ஆசிட் குளோரைடு. சோ அப்ப ஓஹெச் குரூப் வந்து என்ஹெச் டூ குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம், ஆசிட் அமைடு. சோ அண்ட் தென் ஓஹெச் குரூப்ப ஓஆர் குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், எஸ்டர். சோ அண்ட் தென் ஓஹெச் குரூப்புக சோ ஓ டபுள் ஓ சிஓஓஆர் சோ அது வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னா சோ அது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆசிட் அன்ஹைட்ரேட். சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஆர் சிஓசிஎல் சோ இந்த இடத்துல சிஹெச் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சோ த காம்பவுண்ட் நேம் இஸ் அசிட்டைல் குளோரைட். சோ இந்த இடத்துல ஆருக்கு பதிலா சிஹெச் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சோ த காம்பவுண்ட் நேம் இஸ் அசிட்டமைடு. சோ இங்க ஆருக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்னா சிஹெச் த்ரீ மெத்தில் அசிட்டேட். சோ அண்ட் தென் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னொரு குரூப் இங்க ஆருக்கு பதிலா இந்த ரெண்டு ஆருக்கு பதிலா சிஹெச் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட். சோ நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி ஆஃப் த ஆசிட் ரியாக்டிவ். சோ இந்த ரியாக்டிவிட்டியை வந்து எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெசிசிட்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ அண்ட் தென் ரெசனன்ஸ் எஃபெக்ட். சோ பெசிசிட்டி சோ ஒரு வீக் பேஸா இருந்துச்சுன்னா சோ வீக் பேஸ் அங்க வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து குட் லீவிங் குரூப்பா இருக்கும். சோ இப்ப வந்து இங்க வந்து பார்த்தோம்னா வீக் பேஸ் வந்து எதுன்னு பார்த்தோம்னா சோ என்ஹெச் டூங்கிறது வீக் பேஸ் தேன் தி எஸ்டர் and then acetic anhydride and the so acid chloride வந்து present ஆயிருக்கு. இப்ப இதுல வந்து weak base வந்து எதுனா so NH2 group. so அப்ப இது எந்த weak base ஆ இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியா வெளில போகாது. so next வந்து என்ன சொல்றாங்க, hence the reverse is the order of the reactivity. so அப்ப இது வந்து இன்னொரு compound கூட react பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும் so அப்படின்னு சொல்றாங்க. so next வந்து resonance effect. சோ லெசர் த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கிரேட்டர் உட் பி த சோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிற காம்பவுண்டுக்கு ஸ்டேபிளா இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஈஸியா வந்து இன்னொரு காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சோ த ஆர்டர் ஆஃப் த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சோ அப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சோ இந்த காம்பவுண்ட்லயே பார்த்தோம்னா ஆசிட் குளோரைட்னா வந்து என்ன ஆகுது, சோ ரியாக்டிவிட்டி வந்து அதிகம். சோ தேன் தி அன்ஹைட்ரேட். So and then next one is the ester, then next one is the amide group. So hence the order of reactivity of the acid derivative with the nucleophilic reagent. So appa idhile vandu order of reactivity innoru compound kuda edhu vandu easy ah react aagum appdin paathona acid halide. Acid halide vandu easy ah react pannum. So than the acidic acid anhydride. So and then ester. So and then last only acid amide.
சோ இங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா சோ அங்க வந்து எப்படி இருக்கும், ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். சோ இங்க வந்து ஜிங்கிறது லீவிங் குரூப். சோ இப்ப லீவிங் குரூப்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து கார்பன் கிட்ட கொடுத்துருது. சோ இப்ப கார்பன் கிட்ட ஆல்ரெடி டபுள் பாண்ட்ல இருந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க மூவ் ஆகுது, சோ ஆக்சிஜன் கிட்ட மூவ் ஆகுது. சோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நார்மன் கிளச்சர். சோ CH3 C டபுள் பாண்ட் வித் ஓ CL. சோ அப்ப இதுல வந்து எத்தனை கார்பன் இருக்குது, ரெண்டு கார்பன் இருக்குது. சோ அதை நம்ம எப்படி நேம் பண்ணுவோம், ஈத்தேன்னு நேம் பண்ணுவோம். சோ இப்ப இப்ப வந்து எத்தனை சி டபுள் பாண்ட் வித் ஓ இருக்கறனால சோ இதை நம்ம எப்படி முடிக்கணும், எத்தனாயில் குளோரைட். சோ அப்ப C2H5COCl. சோ இது வந்து ஆசிட் ஹாலைடுங்கிறதுனால இதோட நேம் வந்து நம்ம எப்படி முடிக்கிறோம், சோ ஓ ஏ ஆயில் குளோரைட் அப்படின்னு முடிக்கணும். சோ அப்ப மூணு கார்பன், சாரி சோ இங்க ரெண்டு சி டூ இங்க ஒரு கார்பன், மூணு கார்பன் இருக்கிறதுனால சோ ப்ரொபேன்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஆசிட் ஹாலைடுங்கிறதுனால ஓ YL குளோரைட் அப்படின்னு முடிக்கணும். சோ த காம்பவுண்ட் நேம் இஸ் ப்ரொபனாயில் குளோரைட். சோ அண்ட் தென் இங்க வந்து பார்த்தோம்னா பென்சாயில் குரூப் வந்து இருக்குது. சோ அது கூட ஒரு குளோரின் இருக்கிறதுனால சோ இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்றோம், பென்சாயில் குளோரைட். சோ இது வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட். சோ இங்க வந்து ரெண்டு கார்பன், சோ ரெண்டு கார்பன் வந்து இருக்குது. சோ அதனால எத்தனாயிக், சோ ஒரு அன்ஹைட்ரேட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ காம்பவுண்ட் நேம் இஸ் எத்தனாயிக் அன்ஹைட்ரேட். சோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோபியானிக் அன்ஹைட்ரேட். சோ this one is C6H5 இருக்கறனால சோ இது இந்த நேம் எப்படி பண்றோம், பென்சாயிக் அன்ஹைட்ரேட். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்டர். சோ இதுல வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டிடியூண்டா இருக்குது. சோ மெத்தில், சோ CH4ங்கிறது மீத்தேன். சோ CH4ங்கிறது மீத்தேன். சோ அதுல ஒரு கார்பனை எடுத்துட்டு சோ அதுல வந்து என்ன இருக்குது, சோ மெத்தில் எஸ்டர் வந்து ஜாயின் ஆயிருக்குது. சோ அதனால இந்த காம்பவுண்ட் நேம் வந்து எப்படி சொல்றோம், மெத்தில் எத்தனோயேட். சோ நெக்ஸ்ட் வந்து எத்தில் அசிட்டேட். சோ இதுல வந்து என்ன இருக்குது, ஒரு எத்தில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. சோ எத்தில் குரூப் இஸ் த சப்ஸ்டிடியூண்ட் ஹியர். சோ இங்க அது இல்லாம எத்தனை கார்பன் இருக்குது, ரெண்டு கார்பன் இருக்குது. அதனால ஈத்தேன் எழுதுறோம். சோ ஒரு எஸ்டர் குரூப் COO குரூப் இருந்தா அந்த காம்பவுண்ட் வந்து எப்படி முடிக்கணும், நம்ம OATE ஏட்டுன்னு முடிக்கணும். சோ அப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்னது, எத்தில் எத்தனோயேட். சோ நெக்ஸ்ட் வந்து அசிட்டமைட். சோ சி டபுள் பாண்ட் வித் ஓ NH2. சோ இதே மாதிரி முடிஞ்சா நம்ம அதை எப்படி சொல்லணும், அமைடு குரூப்னு சொல்றோம். சோ NH2 குரூப் இருந்தா அமைட். சோ இப்ப இங்க அந்த ஆசிட் ஓஹெச்சுக்கு பதிலா சோ NH2 வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதனால இது வந்து என்ன சொல்றோம், ஆசிட் அமைடுன்னு சொல்றோம். சோ இப்ப இங்க எத்தனை கார்பன் இருக்குது, சோ ரெண்டு கார்பன் இருக்குது. சோ அதனால ஈத்தீன். சோ இந்த இ எடுத்துட்டு நம்ம எப்படி முடிக்கணும், அமைட்னு முடிக்கணும். சோ அப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்னன்னா எத்தனமைட். சோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ரெண்டு கார்பன் இருக்கு, இதுல வந்து ஒரு கார்பன் இருக்கு. அப்போ வந்து இது ப்ரொபேன்னு சொல்லுவோம். சோ உங்க NH2 குரூப் இருக்கறனால அமைடுன்னு முடிக்கணும். சோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து ப்ரொபனமைடு. சோ நெக்ஸ்ட் வந்து C6H5CO. சோ C6H5 பென்சீன் குரூப் இருக்கறனால இந்த காம்பவுண்டோட நேம் வந்து எப்படி முடிக்கணும், பென்ஸ் அமைடு. சோ நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ஹாலைட். சோ ஆசிட் ஹாலைடோட ப்ரிப்பரேஷன். சோ ஆசிட் ஹாலைடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். சோ பை ட்ரீட்டிங் வித் எனி ஒன் ஆஃப் த குளோரினேட்டிங் ஏஜென்ட், ஏதாவது ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட், இல்ல SOCl2 PCl5 இல்லைனா PCl3, ஏதாவது ஒரு காம்பவுண்ட். இது இது மூணுத்துலயுமே இந்த மூணுத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், குளோரின் வந்து கிடைக்கும். சோ அதனால இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து ஆட் பண்றோம். சோ ஹியர் வி ஆர் டேக்கிங் த SOCl2. சோ அப்ப வந்து என்ன ஆகுது, இங்க இங்க இந்த SOCl2ல இருக்கிற ஒரு குளோரின் வந்து, சோ இந்த ஒரு குளோரின் வந்து, சோ இந்த கார்பன் கூட ஆட் ஆகுது. ஓகே, சோ அப்ப CH3COCl. அப்ப இன்னொரு இந்த ஹைட்ரஜனும் இன்னொரு சிஎல்லும் கம்பைன் ஆகுது. சோ அது வந்து HCl. சோ அப்ப இங்க இருக்கிற ஆக்சிஜனும் சோ இங்க இருக்கிற SO சேர்ந்து SO2 கேஸா வெளில போயிடுது. சோ நெக்ஸ்ட் இதோட பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ். சோ இது வந்து எப்படி இருக்கு, பேல் ஃபியூம்ஸ் ஆஃப் தி. சோ நம்ம ஒரு ஏர்ல வந்து எக்ஸ்போஸ்டர் பண்ணும்போது இதுல வந்து ஹைட்ரஜன் குளோரைட் வந்து வெளில வருது. சோ அதோட ஃபியூம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பேல் ஃபியூம்ஸா வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் இன்சாலிபிள் இன் த வாட்டர் பட் ஸ்லோலி பிகின்ஸ் டு டிசால்வ் டியூ டு த ஹைட்ராலிசிஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ராலிசிஸ்.
ஸோ ஹைட்ராலிசிஸ்னா நம்ம வாட்டர் கூட ஆட் பண்ணும். ஸோ ஆசிட் குளோரைடு எடுத்துக்கிறோம், அது வந்து வாட்டர் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ வாட்டரோட ஃபார்ம்லாம் H2O இல்லையா, ஸோ அதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம், HOH-னு எழுதுறோம். ஸோ வாட்டர்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஸோ அசிட்டைல் குளோரைட்ல இருக்கிற குளோரினும் கம்பைன் ஆகி HCl வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு CH3 C double bond வித் OH வந்து கிடைக்குது. ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் அசிட்டிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிட்டைல் குளோரைடை ஆல்கஹால் கூட கம்பைன் பண்றோம். ஸோ ஆல்கஹால் கூட ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்தா அதை நம்ம எப்படி சொல்றோம், ஆல்கஹாலைசிஸ். ஸோ அப்போ ஆல்கஹாலில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஸோ அசிட்டைல் குளோரைடில் இருக்கிற HCl சேர்ந்து HCl-ஆ வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் வந்து இந்த கார்பன் வந்து இந்த காம்பவுண்டோட ஜாயின் ஆகிடும். ஸோ CH3 C double bond வித் OC2H5. ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் எத்தில் அசிட்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் அமோனியா. ஸோ அமோனியா கூட நமக்கு ரியாக்ஷன் நடந்தால் அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம், அமோனியா லைசிஸ். ஸோ அப்போ அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஸோ அமோனியா NH3-ஐ நம்ம எப்படி எழுதிருக்கோம், HNH2-னு எழுதிருக்கோம். ஸோ அப்போ அமோனியாவில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஆசிட் குளோரைடில் இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl-ஆ வெளில போயிடுது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற கார்பன் வந்து NH2-ஓட ஜாயின் ஆயிடுது. ஸோ CH3 C double bond வித் OH2 அசிட்டமைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிட் குளோரைட் வந்து ஒரு பிரைமரி அமீன் கூட. ஸோ பிரைமரி அமீன்னு நம்ம எப்படி சொல்லுவோம், NH2 ஸோ குரூப். ஸோ செகண்டரி அமீன்னா NH. ஸோ அது கூட ஒரு அல்கைல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு பிரைமரி அமீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் கூட குளோரின் வந்து கம்பைன் ஆகி HCl-ஆ வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற காம்பவுண்டை சேர்த்து எழுதிடுறோம். ஸோ RC double bond வித் ONHR. ஸோ NAL-amide. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி அமீன் கூட ஸோ ஆசிட் குளோரைடை வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஸோ HCl வெளில போயிடுது. ஸோ RC double bond வித் ONR2. ஸோ NN-di-alkyl. ஸோ இங்கே ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கிறதுனால டை அல்கைல் அமைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அசிட்டைல் குளோரைட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி பெலேடியம் பேரியம் சல்ஃபேட். ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னன்னா ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆல்டிஹைட்ல வந்து இந்த ரியாக்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அசிட்டைல் குளோரைடு எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி பெலேடியம். ஸோ பெலேடியம்ங்கிறது இங்கே வந்து கேட்டலிஸ்ட், பேரியம் சல்ஃபேட்டுங்கிறது வந்து கேட்டலிட்டிக் பாய்சன். ஸோ இது என்ன எதுக்காக கேட்டலிட்டிக் பாய்சன் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அசிட்டால்டிஹைட் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது இல்லையா, ஸோ அதோட இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் நம்ம பேரியம் சல்ஃபேட் இங்கே ஆட் பண்ணலன்னா என்னாகும், ஸோ இந்த அசிட்டால்டிஹைட் வந்து அகைன் கன்வெர்ட் ஆகி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ரியாக்ஷனை இதோட ஸ்டாப் பண்றதுக்காக தான் வி ஆர் ஆடிங் த பேரியம் சல்ஃபேட் ஆஸ் கேட்டலிட்டிக் பாய்சன். ஸோ அப்ப இங்க ரிடக்ஷன் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜன்ல இந்த ஒரு ஹைட்ரஜனும் HCl-உம் சேர்ந்து HCl-ஆ வெளில போயிடுது. ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இந்த C double bond வித் O-ஓட ஜாயின் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் அசிட்டால்டிஹைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஸோ நம்ம அசிட்டைல் குளோரைட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட ரிடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ரெண்டு மாலிகுல் ரெண்டு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, இந்த கார்பன் கூட, ஸோ இந்த கார்பன் கூட கம்பைன் ஆகுது. ஸோ அப்போ இங்கே CH3 CH2 ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, ஸோ இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து OH-ஆ மாறும். ஸோ ரிமைனிங் இன்னொன்று இருக்கும் இல்லையா, அதுவும் HCl-உம் சேர்ந்து HCl-ஆ வெளில எலிமினேட் ஆகிடுது. ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சுவலா. ஸோ அதுல ரெண்டு ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகுது. ஸோ ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த OH-ஓட ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் குளோரின் கூட சேர்ந்து HCl-ஆ வெளில போயிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் எத்தில் ஆல்கஹால். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆசிட் அன்ஹைட்ரேட். ஸோ ஆசிட் அன்ஹைட்ரேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுனா என்ன பண்ணும், கார்பாக்சிலிக் ஆசிடை P2O5 கூட நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே டீஹைட்ரேஷன் நடக்குது. டீஹைட்ரேஷன்னா அதுல இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ எலிமினேட் ஆகி நமக்கு ஒரு ஆசிட் அன்ஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிட் பை ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் ஹாலைட் வித் தி சால்ட் ஆஃப் காம்பாக்சிலிக் ஆசிட். ஸோ காம்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட சோடியம் அசிட்டேட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்க இருக்கிற எண்ணெயும் இங்க இருக்கிற சிஎலும் சேர்ந்து NaCl-ஆ வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, இந்த CH3 C double bond வித் ஓ. ஸோ அதை எழுதிருக்கோம். ஸோ அண்ட் தென் CH3 C double bond வித் ஓ இந்த காம்பவுண்ட் எழுதிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ். ஸோ ஒரு ஆசிட் அன்ஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், அதை வந்து என்ன பண்றோம், ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ அப்போ இங்க இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற
ஒரு சிஹெச் த்ரீ சி ஓஓங்கிற குரூப் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஹைட்ரஜனை மட்டும், வாட்டர்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை மட்டும் அட்ராக்ட் பண்ணுது. சோ அட்ராக்ட் பண்ணனும் நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குது, சிஹெச் த்ரீ சி ஓஓஹெச் அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. சோ ரிமைனிங் இருக்கிற காம்பவுண்ட் அப்படியே சேர்த்து எழுதிடுறோம், சோ சிஹெச் த்ரீ சி ஓஓஹெச். சோ அப்ப டூ மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். சோ ஆல்கஹால் கூட அசிட்டிக் அன்ஹைட்ரேட் போடுறோம். சோ அப்ப ஆல்கஹால்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது, சிஹெச் த்ரீ சிஓஓ குரூப் வந்து அட்டாக் பண்ணிடுது. சோ அப்ப அந்த காம்பவுண்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகும், சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைக்கும். சோ ரிமைனிங் வந்து என்ன காம்பவுண்ட் இருக்குது, அதை அப்படியே ஜாயின் பண்ணி இங்க எழுதுறோம். சோ அப்ப இந்த ஆக்சிஜனோட ஜாயின் பண்ணி எழுதுறோம். சோ அப்ப சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் வித் ஓ ஓ சி டூ ஹெச் ஃபைவ். சோரி, எத்தில் அசிட்டேட் எத்தில் எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் அமோனியா. சோ அமோனியால இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, சிஹெச் த்ரீ சி ஓஓ குரூப்போட கம்பைன் ஆகுது. சோ வி ஆர் கெட்டிங் சிஹெச் த்ரீ சி ஓஓஹெச். சோ ரிமைனிங் வந்து இருக்கிற காம்பவுண்ட்னா அப்படியே நம்ம எழுதிடுறோங்க. சோ அப்ப ரிமைனிங் வந்து என்ன இருக்குதுங்க, சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் வித் ஓ என்ஹெச் டூ அசிட்டமைடு வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் பிசிஎல் ஃபைவ். சோ பிசிஎல் ஃபைவ் ஓட கம்பைன் ஆகும்போது என்ன ஆகுது, சோ இந்த சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் வித் ஓ, சோ இந்த காம்பவுண்ட் வந்து இப்படி 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 பிரேக் ஆகுது. சோ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் வித் ஓ, சோ இது கூட வந்து ஒரு சிஎல் வந்து கம்பைன் ஆகுது. சோ அசிட்டைல் குளோரைடு வந்து கிடைக்குது. சோ அப்ப இன்னொரு காம்பவுண்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுது. சோ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் வித் ஓ, சோ இது கூட ஒரு குளோரின் வந்து ஜாயின் ஆகுது. சோ இது கூட ஒரு குளோரின், சோ இந்த சைடு வந்து ஒரு குளோரின். சோ அப்ப டூ மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டைல் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப ரிமைனிங் இருக்கு இல்லையா, ரிமைனிங் வந்து மூணு குளோரின் இந்த இடத்துல இருந்திருக்கும். சோ அது கூட வந்து ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகுது. சோ வி ஆர் கெட்டிங் பிஓசிஎல் த்ரீ.